வசனம் லூக்கா 18வது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலர் குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார் நம்மிடம் பல நல்ல விஷயங்கள் இருக்கலாம் நம்மிடம் பக்தி மிக்க பல நல்ல செயல்கள் இருக்கலாம் ஆனாலும் அவைகள் நாம் மிகவும் நல்லவர்களாய் இருக்கிறோம் என்பதற்கான இறுதியான அடையாளங்கள் என எண்ணிவிடக் கூடாது நாமும் பிறரும் பார்த்து மெச்சுகின்ற அதே வேளையில் நம்முடைய உள்ளான நிலையில் நாம் தேவனுக்கு ஏற்ற நல்லவர்கள் அல்லாதவர்களாக இருக்க முடியும் லூக்கா பதினெட்டு பத்தில் வரும் பரிசேயர் ஆயக்காரன் ஓமையை பாருங்கள் அந்த பரிசேயனிடம் பக்தி மிக்க பல மெச்ச தகுந்த விஷயங்கள் இருந்தன ஆயினும் அவன் உள்ளான நிலையில் தேவனுடைய பார்வையில் நல்லவனாய் இருக்கவில்லை அவனுக்குள் தாழ்மைக்கு பதில் மேட்டிமை இருந்தது தன்னை அதிகமாக மதிப்பிட்டு பிறரை மட்டமாக எண்ணும் மனோபாவம் இருந்தது பிறரோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து பெருமை பாராட்டும் இழி குணம் இருந்தது தேவனுக்கு முன்பாக தன்னுடைய பரிசுத்த நிலை போதுமானதா என்பதை கண்டறிய முடியாத குருட்டுத்தன்மை தன்மை இருந்தது எனவேதான் தேவனால் அவன் நீதிமான் என்ற அங்கீகரிப்பை பெற முடியவில்லை ஆம் சில நல்ல செயல்கள் நம்மிடம் இருக்கும்போது அவைகள் நம்மை குறித்து அதிக மதிப்பீட்டை கொடுத்துவிட முடியும் அவைகள் நம்முடைய உள்ளான குண சுபாவ இயல்பு நிலைகளில் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் என்பதை அறிய விடாமல் செய்துவிட முடியும் பல பக்திமான்களிடம் உள்ள பிரச்சனை இதுதான் அவர்கள் தங்களிடம் உள்ள நல்ல அம்சங்களை மட்டுமே பார்க்கவும் அதை பிறருக்கு காண்பிக்கவும் அதிக கவனமாய் இருப்பதால் தங்களின் குறைவுபட்ட பகுதிகளை கண்டு கொள்ளாமல் போய்விடுகிறார்கள் சில விஷயங்களில் நாம் மேம்பட்டிருப்பது மட்டுமல்ல இன்னும் சீர் அடையாமல் இருக்கும் பிற பகுதிகளை குறித்தும் கவலைப்படுகிறோமா என்பதே முக்கியம் நல்ல செயல்களின் நடுவிலும் நம்முடைய உள்நிலையை கவனிக்க கருத்தாய் இருப்போம் சில சில நேரங்களில் நாம் நம்முடைய நல்ல அம்சங்களை மட்டும் கவனித்து நாம் மிக மிக சிறப்பானவர்கள் என எண்ணிவிட முடியும் அதனால் நாமும் நம்மை பெரியவர்களாக நினைத்து விட வாய்ப்பு உண்டு ஆனால் மனித புகழ்ச்சிகள் நம் கண்ணை மறைத்து விடாமல் உண்மையில் புகழத்தக்க அளவிற்கு நாம் சிறந்தவர்களா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய உள்நிலையை சோதித்து அறியும் தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதே முக்கியம் சில நல்ல செயல்களை கவனித்து நமக்கு ஏற்படும் பெருமிதமும் பிறருடைய புகழ்ச்சியால் வருகின்ற அதிக மதிப்பீடும் நம்மை குருடாக்கி நாம் இன்னும் அடைய வேண்டியவைகள் எவ்வளவு உள்ளது என்பதை அறியாதிருக்கச் செய்துவிடக்கூடாது ஜெபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும் ஆமீன்